ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு 2 வாரம் தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் கூட கருத்தடை அந்த முறையை வந்து பயன்படுத்தியிருக்காரு பிரபல நடிகை. ஸோ யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ சமீப காலமாக இல்லை, ரொம்ப காலமாகவே வந்து பட வாய்ப்புக்காக படுக்கைக்கு அழைக்கக்கூடிய பழக்கம் சினிமா நடிகைகள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ சினிமா பிரபலங்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் பல்வேறு துறையிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியுது. ஸோ இதை வந்து சக நடிகைகளே வந்து ஓப்பனாக நிறைய விஷயம் நிறைய இன்டர்வியூஸில் பேட்டிஸில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுவிட்சி லீக்ஸ் அப்படின்ற அந்த ஹேஷ்டேக்கில் பிரபல பாடகியான சுசித்ரா வெளியிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் சொல்லி இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து உண்மை தான், ஆதாரம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சுவிட்சி லீக்ஸில் ஹேஷ்டேக்கில் வெளியிட்டக்கூடிய அந்த ஃபோட்டோஸை பார்த்து தான் காலங்காலமாக இந்த குற்றச்சாட்டுகள் வதந்தியாகவே இருந்துச்சு. இப்போ இவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை பார்த்து தான் சினிமாவில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஓப்பனாக நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே, ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிகிற மாதிரியான ஒரு விஷயமா மாறிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நடிகைகள் நடிகர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பார்வையே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறிச்சு. ஸோ அப்படி அந்த சுவிட்சி லீக்ஸில் ரொம்ப டாப்பாக பேசப்பட்ட நடிகைகள் இல்லைனா வந்து நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சிதா செட்டி. ஸோ இவங்க ரொம்ப ஃபேமஸான அந்த சூதுகவம் படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து மொத்தமாக வந்து உரிச்ச கோழியாக அந்த படுத்துக்கிட்டு நீ வா உனக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற வந்து ஒப்பனை சொல்லியிருப்பார். ஸோ அந்த நடிகர் யாருன்றது தெரியல, ஆனால் இந்த நடிகையுடைய வீடியோ வந்து லீக் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அனுயா, ஸோ சிவா மனசில் சக்தி அப்படின்ற ஒரு படத்தில் ஹிட் கொடுத்த நடிகை அனுயா, அவங்களும் வந்து தன்னுடைய அரை மேலாடை இல்லாமல் நடித்த அந்த மாதிரியான சீன்ஸ் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து லீக் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் டிடி அவங்க வந்து ஒருத்தரை வந்து புகைப்பிடிச்சிட்டே கட்டி பிடிக்கிற மாதிரியான சீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சீன்ஸ் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து லீக் ஆச்சு. ஸோ த்ரிஷாவும் வந்து முகம் தெரியாத நபர் கூட வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய பப் நைட் பப் அந்த மாதிரியான ஃபோட்டோஸும் வந்து லீக் ஆச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஸோ இப்படி வந்து தாறுமாறாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ நைட் பப்பில் அந்த மாதிரி பார்ட்டிஸ்லலாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவையற்ற கர்ப்பம், ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு நவீனமான கருத்தடை சாதனங்கள் கருத்தடை மாத்திரைகள் வந்து ஏராளமாக வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுருப்பாங்க, ஏன்னா பெரும்பாலும் வந்து நடிகர்கள் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நடிகைகள் தான் வந்து கருத்தடைக்கு வந்து நீங்கள் இதை உன்னுடைய சேஃப்டி நீ தான் பார்த்துக்கணும், நான் வந்து எந்தமே வந்து பண்ண மாட்டேன் அப்படின்றத வந்து நடிகர்கள் இருப்பாங்க. நடிகைகள் தான் வந்து தங்களுடைய சேஃப்டியை பயன்படுத்துறதுக்கு சேஃப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் கருத்தடை சாதனங்கள் மாத்திரைகள் சொல்லி போட்டுட்ருப்பாங்க. ஸோ அப்படியும் மீறி சில நடிகர்களுக்கு வந்து கருத்தடை சாதனம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான தேவையில்லாத வந்து சேஃப்டியெல்லாம் எனக்கு வேணாம், ஓப்பனாக வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரியான தருணத்தில் தான் வந்து இந்த மாதிரி கரு வந்து உள்ள உண்டாகிடுது நடிகைகளுக்கு. ஸோ பல தடவை பல நடிகைகளுக்கு வந்து இந்த மாதிரி நடிகர்கள் அந்த சேஃப்டி இல்லாமல் பண்ணுறதால கரு உருவாகிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணத்தில் தங்களுக்கு நெருக்கமான மருத்துவர்கள் இருந்தால் அந்த நடிகர்களுக்கே வந்து நெருக்கமான வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு இந்த கருவை வந்து கலைச்சிருவாங்க. ஸோ அப்படியும் முடியலன்னா வெளிநாட்டுக்கு வந்து பறந்துருவாங்க. ஸோ அங்கே பறந்து காதும் காதும் வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாமல் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துருவாங்க. ஸோ இதே தான் வந்து வாடிக்கையாக வச்சுருப்பாங்க பல தடவைக்கு நடிகைகள். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் சில நடிகைகள் மாதா மாதம் வந்து கருத்தடை மாத்திரை வந்து எடுத்துக்கிறதே வந்து ஒரு ருட்டீன் ஹேபிட்டாகவே மாற்றிக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து தேவைகள் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இருக்கும். ஸோ அதன் காரணமாக வந்து அவங்களுடைய உடை எடையை வந்து கூடுறதும் சரி இறங்குறதும் சரி ரொம்ப மெல்லிசாயிருவாங்க. ஸோ நடிகை ஓவியெல்லாம் வந்து பயங்கரம் ஒல்லியிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஏறுறது இறங்குறதும் பல்வேறு பிரச்சனைகள் ஹார்மோன் பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு நடிகைகளுக்கு வந்து வருது. ஸோ ரொம்ப விவரம் அறிஞ்ச வட்டாரங்கள் சினிமா வட்டாரங்களை வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நடிகைகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமே அவங்க தடை செய்யப்பட்ட அந்த கருத்தடை மாத்திரைகள் அதிக அளவுக்கு எடுத்துக்கிறது. ஸோ ரொம்ப தேவைப்படும் போது தான் எடுக்கணும், முதல்ல மாத்திரைகளே எடுக்கக்கூடாது, அதுக்கான சாதனங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இவங்க மாத்திரைகளை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறத அளவு தாண்டி எடுக்கிறதால இவங்களுக்கு உடலில் பல்வேறு பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் வந்து அதிக அளவில் கருத்தடை மாத்திரைகள் எடுத்துக்கிட்டதால் அதன் காரணமாக தன்னுடைய கர்ப்பப்பையே வந்து நீக்கும் அளவுக்கு போயிட்டார் ஒரு முன்னணி நடிகை. ஸோ ஒரு நம்பர் நடிகை. ஸோ அது யார் அப்படின்றத நம்ம சொல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நடிகைக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான பாக்கியமே இல்லாமல் போனது இந்த விஷயத்தால் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கிசுகிசுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு முன்னணி நடிகைக்கே இந்த நிலைமை அப்படின்றது நமக்கு தெரிய வருது இதுலேருந்து.
ஸோ அதனால தான் வந்து ஒரு தொழிலதிபரோ இல்லைன்னா வெளியே கல்யாணம் பண்ணாமல் சினிமா வட்டாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர், அது வந்து தன்னை விட ரொம்ப பிரபலமாக இல்லாத ஒரு நபராக இருக்கணும். அவங்களோட கிரைட்டீரியா பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான நபராக இருக்கணும், ப்ளஸ் வந்து சினிமாவில் இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்றது எல்லா கேட்டகரியும் ஒருத்தர் வந்து சிக்கிட்டார் ஒரு டைரக்டர். ஸோ அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரியே வந்து அவருடைய நிலைமை வந்து மாறிடுச்சு. இருந்தாலும் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் இவர் கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது. அந்த வாடகை தாய் மூலமாக வந்து குழந்தை பெற்றது அப்படின்ற ஒரு சர்ச்சையெல்லாம் இந்த நடிகை மேலே வைக்கப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாத்துக்குமே காரணம் அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் தான். ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க, கருத்தரை மாத்திரைகளால் அந்த மாத்திரை பயன்படுத்தினால் குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சிரிப்பு நடிகை, மாத்திரைக்கு பதிலாக நான் வந்து இன்னொரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி போயிடுற மாத்திரை போட்டு என் உடம்பை வந்து நான் வீணாக்கணும் அப்படின்றதுக்காக காப்பர் டி அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டான ஒரு சாதனத்தை வந்து பயன்படுத்தியிருக்காரு இந்த நடிகை, இந்த சிரிப்பு நடிகை. ஸோ இந்த மாத்திரைகளில் வந்து தவிர்த்துட்டு ஸோ இந்த சாதனத்தை பயன்படுத்தினால் தேவையற்ற கர்ப்பம் மற்றும் வந்து சில நோய்களில் இருந்து கம்ப்ளீட்டாக வந்து தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சில நடிகர்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது எந்த உபயோகத்தையும் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற கண்டிஷனை வைக்கிறாங்க இல்லையா. ப்ரொடியூசர்ஸ் நடிகர்கள்லாம் வந்து நான் எதுவும் பார்த்துக்க மாட்டேன், அந்த மாதிரி இப்போது பண்ணாமல் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா, அதை வந்து திருப்திப்படுத்தணுன்ற விதத்துக்காகவும் இந்த நடிகை வந்து மாத்திரைகள் எடுக்காமல் இந்த சேஃப்டியை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேலும் வந்து திருமணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, 2-3 வாரம் தான் இருக்குது. அந்த 2 வாரத்துக்கு முன்பு வரைக்கும் அந்த காப்பர் டி உபகாரத்தை வந்து அந்த நடிகையை வந்து சிரிப்பு நடிகையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஓப்பனாக வந்து கோலிவுட் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படும். ஏன்னா இந்த நடிகையை ஏன் இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து சினிமாவில் நடிக்கும்போது இல்லைனா வந்து பாடல் காட்சிகளில் நடிக்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து குடும்ப குத்து விளக்காக தான் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்குடைய அடையாளமே. குடும்ப கேரக்டரில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகைனா இந்த சிரிப்பு நடிகையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பண்ணக்கூடிய அந்த திரைமறைவு வேலைகள் வந்து இன்னும் எக்கச்சக்கமாக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ ஒரு தடவை வந்து அவருடைய ஹஸ்பண்ட், இந்த சிரிப்பு நடிகையுடைய ஹஸ்பண்டு அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது வந்து சாதாரணமாக வந்து உளறிட்டார், உன்னுடைய ஒய்ஃப் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த எஸ் நடிகை எங்கன்னு கேட்கும்போது, அவள் எங்கே இங்கே இருக்கா வந்து இன்னொருத்தன் கூட இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொன்னதாகும். ஸோ என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்து குடி போதையில கேட்டுட்டு இருந்த நபர் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் இதெல்லாம் ரொம்ப காலமாக நடந்துட்டு தான் இருக்குது, சினிமாவுக்கு நான் கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த நடந்தே தான் இருக்குது, நான் தான் பெருசாக அது கண்டுக்கிறது இல்லை. அதனால தான் சினிமாலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்புறம் வந்து தெரிஞ்ச நபராக இருக்கக்கூடிய என்னை வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து இப்போது அந்த தயாரிப்பாளர் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி குடி போதில் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாரு அந்த ஹஸ்பண்டு. ஸோ யார் இந்த எஸ் நடிகை அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஹஸ்பண்டு சொன்ன விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து எந்த நடிகையோடைய காசிப் பற்றி போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.